நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இந்தோனேசிய தலைநகரான ஜகர்த்தா ஏர்போர்ட்டிலிருந்து பங்கங்கால் பினாங் தீவுக்கு புறப்பட்ட இந்தோனேசியன் பட்ஜெட் கேரியர் லயன் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான JT610 அப்படின்ற ஃப்ளைட் 188 பயணிகளுடன் விபத்துக்குள்ளானது. அந்த ஃப்ளைட் காலையில் 6:20 மணிக்கு இந்திய நேரப்படி அங்கேருந்து கிளம்பியிருக்கு. கரெக்டாக 6:33 வரைக்கும் தாங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருந்திருக்கு, அதோட லாஸ்ட் கான்டாக்ட். அதன் பிறகு அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஃப்ளைட்டில் 189 பேர் பயணம் செஞ்சதாக ஆரம்பத்தில் இந்தோனேஷியாவோட சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஏஜென்சி பசர்னாஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் லயன் ஏர் நிறுவனம் 188 பயணிகள் தான் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 188 பேரில் 181 பேர் பயணிகள், 124 பேர் ஆண்கள், 54 பேர் பெண்கள், ஒரு சிறுவன் மற்றும் 2 குழந்தைகள். ஜகர்த்தாவிலிருந்து 34 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் பாடி பட்ஸ்லாம் மிதக்கிறதுனால அங்க இடத்துக்கு பசர்னாஸோட ஹெலிகாப்டர்ஸ், போட்ஸ், 150 மீட்பு குழு வீரர்கள் விரைந்து அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 150 பேர்ல 30 பேர் வந்து டைவிங், அந்த ஆழ்கடல் நீச்சல் தெரிஞ்சவங்க. அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதா நம்பப்படுற இடத்துல வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30-35 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எவ்வளோதான் சர்ச் பண்ணிட்டே இருந்தாலும் ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸ் இப்போ வரைக்கும் கிடைக்கலங்க. மேலும் மெயின் பார்ட், மெயின் பாடி ஆஃப் த ஃப்ளைட் வந்து இது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல மீட்புக்குழு வீரர்களுக்கு கிடைச்ச ஐடி கார்டு, இன்சூரன்ஸ் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் போன்றவையெல்லாம் அந்த பயணிகளோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பசர்னாஸோட டெபியூட்டி ஹெட் பேசும்போது, இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல, அதில் பயணம் செய்த பயணிகளோட நிலைமை என்ன அப்படின்றத எங்களால் உறுதியாக சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் கூறும்போது, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் மிராக்கிள்ஸ் ஃப்ரம் காட் அல்மைட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த விபத்து குறித்து லயன் ஏர் நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்லும்போது, அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் பவ்ய சுனேஜா இந்தியாவை சேர்ந்தவர், அவருக்கு 6000 ஃப்ளையிங் அவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவரோட கோ பைலட் ஹார்வினோ 5000 ஃப்ளையிங் அவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. விபத்துக்குள்ளான JT610 இந்த விமானம் 2018 தான் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டிருக்கு. கடந்த August 15, 2018 தான் லயன் ஏர் நிறுவனம் வந்து இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 800 மணி நேரம் பறந்திருக்குங்க அந்த விமானம். இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ELT எமர்ஜென்சி லொக்கேட்டட் டிரான்ஸ்மிட்டர் வந்து இப்போ வர இன்ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்தோனேசிய அரசு ஆஸ்திரேலிய அரசுக்கிட்டையும் இந்த ELT-லிருந்து எதுவும் சிக்னல் கிடைச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கேயும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கலங்க. இந்த ஃப்ளைட்டில் வந்த பயணிகளுக்காக பங்கங்கால் பினாங் தீவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே எப்படினாலும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குன்ற நம்பிக்கையோட ரொம்பவும் வருத்தத்தோடையும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் ஆஸ்திரேலிய அரசு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பயணிகள் யாரும் இதில் பயணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் அந்த பயணிகள் குறித்து நல்ல ஒரு தகவல் கிடைக்குன்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். நன்றி, வணக்கம்.